குழந்தை ரீதியாக அவங்களுக்கு பணம் வரணும், எப்போ பணம் வரணும், அந்த குழந்தை சம்பாதிச்சு உங்களுக்கு தருவான். அதுக்கு குருவோ அல்லது ஐந்தாவது இடம் 2, 4, 6 பத்து தொடர்பு கொள்ளுங்களா. இந்த மாதிரி நம்ம அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறதான் முறையாக ஒழிய, மனைவி ஜாதகம், மகன் ஜாதகம், பேரன் ஜாதகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது உணர்வுகள் ரீதியாக நம்ம பேசிக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகு நல்ல தசா புத்திகள் வரும்போது நமக்கு லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வருதுங்கிறது ஜென்ரல் கான்செப்ட் இல்லை. ஏன்னா 7வது வீடு என்பது 8-12 போது திருமணத்துக்கு பிறகு பெரும்பாலான நபர்களுடைய லைஃப்ல வந்து ஒரு திருப்பு முனைகள் வரும், ஒரு பொறுப்பு வருங்கிறது ஜென்ரலைஸ்டு கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன முடிச்சுக்கலாமா சார்? சரிங்க சார். நான் உங்க கருத்து ஒன்றா நீங்க சொல்லுங்க எப்படி நடந்தது. ஆ சார் மைக் அவரும் ஒரு நல்ல குரு வாஸ்து சாரத்தை கத்துக்கிட்டு அவரை மிஞ்சி மிஞ்சி இல்ல மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. நமக்கு நல்ல ஒரு குரு வச்சிருக்காரு, அந்த குருவின் மூலமாக இன்னொரு குரு கிடைச்சிருக்காரு, நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. ஏற்கனவே ஐயா கிட்ட நீங்க எல்லாருமே பயிற்சி எடுத்துப்பீங்க. நான் ஜோதிடத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ஐயா தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி வாங்கினாரு. நேற்று என்னால் வர முடியல, இன்னைக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் ஜோதிடம் பத்தி அவ்வளவா தெரியாது, ஆனா ஐயா நடத்தினதை கவனிச்ச பிறகு எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவ்வளோ அழகா தெளிவா விளக்கமா தெரியாதவங்கள கூட புரியக்கூடிய வகையில் அவ்வளோ அழகா எக்ஸாம்பிளோட போர்டில் எழுதி போட்டு விளக்கமா சொன்னாரு. நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு ஒரு நாள் வந்து நிறைய விஷயங்களுக்காக கடவுள் ஏற்பாடு பண்ணார், நான் கடவுளுக்கும் நன்றி சொல்றேன். இதை அமைத்து இந்த பயிற்சியை வந்து ஏற்பாடு செஞ்ச நம்மளுடைய ஐயாவுக்கும் இந்த குருவிற்கும் இரண்டு குருவிற்கும் என மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். உங்களுக்கும் நிறைய விஷயம் நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த பயிற்சி மூலம். இது மாதிரி பயிற்சிகளை வந்து ஐயா நிறைய தடவை ஏற்பாடு செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பயனுள்ள வகையில இருக்கும். நிறைய நீங்களும் பாத்தீங்கன்னா நிறைய வெளியில ஜோதிடம் பாக்குறதுக்கு எல்லாம் ஐயா மணி ஐயா பாத்தீங்கன்னா அவரு எக்கச்சக்கமா சொல்றாரு. இது மாதிரி நிறைய குருக்கள் எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்களும் வர இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இன்னும் நல்ல நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அனைவருக்கும் நன்றி. இருந்தாலும் இன்னைக்கு என்னுடைய கூட இருந்து சொன்னார், நீ பேசுறதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன்னாரு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கான். நல்ல ஸ்தாபனம், நல்ல சிறப்பாசிரியர், நல்ல ஆசான், நல்ல நல்ல தோழர்கள், எல்லாமே நல்லது செய்ய சொல்ல நாமளும் நல்லதே செய்யணும். அதாவது நமக்கு பெரியவர் இவர் எழுந்து நல்லா சிறப்புரை ஆற்றினார். இதுக்கு மேல நான் ஒன்னு சொல்லணும்னா, நேத்து ஒரு நல்ல நிகழ்வு, நல்ல மனிதாபிமானமான ஒரு நல்ல நிகழ்ச்சி நேத்து நடந்தது. அதை நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன். எப்படின்னா கரெக்டா 4:30 இருக்கும் டைம். அந்த டைம்ல நம்ம சிறப்பாசிரியர் என்ன பண்ணாரு, சில ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தாரு. அப்போ இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் உட்கார்ந்துருந்தார். அவர் சடார்னு எழுந்து போய் உடனே வேகமா போனார். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஏதோ தெரியல அவர் போயிட்டாரு. ஆனா அவர் போய் 10 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வந்து எல்லாரும் கொடுக்குறாரு. அந்த அந்த மனிதாபிமானத்தை நம்ம இந்த சாபுனா அவர் கொடுத்துருக்குது, அவரும் செஞ்சிருக்காரு. அந்த மாதிரி நம்ம வாத்தியார் போய் அவர்கிட்ட வந்து நல்லபடியாக அந்த இடத்த வாங்கி நமக்காக எல்லா காரியத்தையும் ரொம்ப சிக்கனமாக செஞ்சு பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நாம் எல்லோருமே இந்த சாபனத்துக்கு நன்றி சொல்லணும். அதனால் இந்த சாபனம் மேலும் மேலும் வளரணும். நீங்கள் எல்லாமே
துல்லியமா சொல்லக்கூடிய பெருந்தகைன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி நீங்க ஆடும். இது எல்லாமே என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம். பையனை வந்து நமக்கு அப்படியே மரத்தோட தராம அதுல இருக்கக்கூடிய கனிகளை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதையும் ரொம்ப சிரமமா இருக்கும் நீங்க பசியாரத்துக்கு அப்படின்ட்டு அதையும் சாறு பிழிஞ்சு கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அந்த சாறுல என்னென்ன இருக்கு, விட்டமின் சி இருக்கா, பி இருக்கா அப்படின்னு நமக்கு விரிவாக விளக்கி இந்த இரண்டு நாள் பயிற்சியில சாரஜோதினம் எனும் தலைப்புல வந்து நமக்கு அளித்த ஐயா தேவராஜன் அவர்களுக்கும், இந்த அருமையான நிகழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய காளிகம்பால் ஜோதிஷம் அமைச்சின் தலைமை நிறுவனர் ஐயா அவர் சங்கரன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லணும். ஐயா வந்து புகழ்ந்தாவே பிடிக்காது, அதை சொல்லிட்டே இருப்பாரு. இருந்தாலும் வந்து புகழணும் அப்படின்ட்டு ஔவையார் கூட ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க, யார் யாரை எங்கெங்க புகழணும், வேலைக்காரனை வந்து அந்த வேலை செய்து முடிச்சதும் புகழணும், அடுத்து வந்து மனைவியை வந்து கட்டிலில் புகழணும், அந்த மாதிரி குருவை வந்து நண்பனை அவன் இல்லாத போது புகழணும், அந்த மாதிரி குருவை வந்து எப்பொழுதுமே புகழணும். அதனால புகழ்வது வந்து குருவுக்கு தர மதிப்பு, அது ஒரு பண்பாடு மரபு தான், அதனால வந்து வீணாகாது. ஆகவே வந்து இந்த பயிற்சி மையத்துக்கு ஏற்பாடு கொடுத்த ஐயாவுக்கு உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய ஜோதி சமேஷன் சார்பாகவும் வந்திருந்து பயிற்சி அளித்த அனைவருக்கும், இதை கேட்டு கழித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. குருவரலும் திருவரலும் சூக்ஷமமாக இருந்து அருள் புரியட்டும். இந்த மாலை நேரத்தில் இந்த வகுப்பு ஏற்பாடு செய்த நமது காளிகாம்பால் பயிற்சி ஜோதிட நிலையத்தின் தலைவர் சங்கரன் ஐயா அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்க வளமுடன். அவரின் பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவரின் உடல் வளம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக பணி வாழ்க வளமுடன். அவர் காளிகாம்பால் ஜோதிட பயிற்சி நிலையம் மேலும் மேலும் நன்கு வளர்ச்சியடைய வாழ்க வளமுடன். அவருடைய உடல் வளம் வாழ்க வளமுடன். அவருடைய மனவளம் வாழ்க வளமுடன். அவர் மனம் அமைதி பெற வாழ்க வளமுடன். அவர் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க. இந்த பயிற்சியை அளித்த தேவராஜ் ஐயா அவர்கள் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக பணி வாழ்க வளமுடன். அவருடைய பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். இந்த பயிற்சியை மிகவும் சிறப்பாக அனைத்து மக்களிடம் கொண்டு செல்ல வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க. இங்கு வந்திருக்கும், இந்த பயிற்சிக்கு வந்திருக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வணக்கங்கள் சார். இந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூட்ல பார்க்கும்போது என்ன ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத மற்ற இடத்துல விட இங்கே கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது காரணம் என்னன்னா அந்த சின்சியாரிட்டி, மெச்சூரிட்டி, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் வந்து இந்த குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்பாங்க, இங்கே அது மாதிரி யாரும் இல்லை. நான் கூட நினைச்சேன் சரி யாருக்கும் புரியல போடுது அப்படின்ட்டு. அப்புறம் தான் என்ன நினைச்சேன்னா எல்லாத்தையும் வந்து முதல்ல காதுகளுக்கு வேலை கொடுக்குறாங்க. சில பழமையும் சொல்லுவாங்க, வாய்க்கு வேலை கொடுக்கத்தை விட ஆரம்ப நிலையில காதுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி எல்லாரும் கிட்டத்தட்ட எந்த ஒரு தர்ம சங்கடமான இதுவும் இல்லாம எல்லாரும் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா இந்த துறையை சார்ந்தவர்கள், இப்ப சார் வந்து பெரிய இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க. பொதுவா எல்லா இன்ஸ்டியூட்டுமே இந்த ஜோதிட சம்பந்தமான வகையில ஒரு இன்ஸ்டியூட், இந்த ஜோதிடம் என்பதே ஒரு பெரிய கமர்ஷியல் ரீதியா இல்லை, என்ன இதுக்கு வாடகை இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுதான். அது ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு ஆளை எடுத்துட்டு வரதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் தான். ஏன்னா நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு நீங்க எல்லாம் ஜீனியர் அப்படிங்கிறதால உங்களுக்கு நான் சொல்லி தரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லெவல் வந்துட்டீங்க, இதுக்கு மேல ஏத்தி வருதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மாடிப்பட்டு படிக்கட்டுல கிட்டத்தட்ட ஒரு 40 படி இருக்குன்னா 39 படி அவர் ஏத்தி விட்டுட்டாரு. ஒரு படி வந்து நான் கொஞ்சம் இது பண்ணது, அதனால வந்து அது வந்து பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா இந்த 38 படியை ஏத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அது வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த கலையை வளர்க்காருனா அது ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். ரெண்டாவது வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்க இன்னொரு இன்ஸ்டியூட்ல இருந்து கூட மாட்டாங்க பொதுவா. அது இயற்கையாவே அது கொஞ்சம் ஒரு
ஏன்னா ஒரு தொழில் போட்டி அது மாதிரிலாம் இருக்குது. அவர் கூப்பிட்டது ரொம்ப நன்றி. ரெண்டாவது எனக்கு யாருன்னா எனக்கு ஒரு இந்த ஏரியாவில் இருந்தோம் வேறு யாருனா நான் வந்து பேசிக் இது வந்து நான் அவ்வளோவா டீச் பண்ணுறது இல்லை, ஏன்னா எனக்கு நேரம் சரியில்லை, நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால வாரத்தில் மாதத்தில் கிட்டத்தட்ட 10 நாள் வந்து அவுட்டேஷன்லேயே வெளியூர் போய்டும். அதனால் பேசிக் எஜுகேஷன் வந்து நேரம் இல்லை, ஏன்னா ஃபுல் டைம் ஜோஷியர் இப்போ சார் மாதிரி ரொம்ப சர்வீஸ் ரீதியாக பண்ணுறதில்லை, கொஞ்சம் கமர்ஷியல் டேட்டை தான் பண்ணிகிட்ருக்கேன். அது உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா? அதாவது ஒரு தடாகத்தில் இருக்கிற மீன் மாதிரி தடாகத்தையும் சுத்தப்படுத்தணும் தானே உயிர் வாழணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு என்னுடைய அமைப்பு. அது குறைந்த கட்டணத்தில் பண்ணால் தான் முதல்ல வந்தது இந்த ஜோதிடத்தை வந்து எல்லாருக்கும் எளிமையாக பண்ணணுங்கிறதா முதல்ல வந்தது. அது மாதிரி பண்ணால் குடும்பம் நடத்த முடியாது இல்லையா? ஏன்னா இன்னும் நம்ம எவ்வளோ கடக்க வேண்டிய காலம் இருக்குது, இந்த மாதிரி புக்கு வெளியிடணும், இந்த மாதிரி நிறைய உதாரணத்துக்கு இந்த மாதிரி மாநாடுலாம் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபா கிட்ட செலவாகணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏன் பண்ணால் தான் ஒரு நிர்வாகத்தோடு நடத்த முடியுங்கிறதால கமர்ஷியல் ரீதியாக மாறியாச்சு. நம்ம எனக்கு எதனா ரெஃபரன்ஸ் ஏன்னா வந்தால் நிச்சயமாக வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதேமாதிரி ஐயா வந்து ஒரு முழு பக்க விளம்பரத்தை இதுக்கு தந்தாரா நான் பண்ணலாம் கமர்ஷியலாக அதை வாங்கலை. உங்கள் இன்ஸ்டியூட்டோட இது வந்து நாங்கள் நடத்துகிற அந்த மாநாட்டு மலரில் நாங்கள் போடுறோம். நிச்சயமாக நீங்கள் அந்த ஃபுல் பேஜ் வந்து எனக்கு கொடுத்துருங்க எப்படி விளம்பரம்ட்டு, அதை நான் வந்து மலரில் போட்டுருவோம். அதே மாதிரி எங்கள் மாநாட்டுக்கு நீங்கள் எல்லாம் வந்துடுங்க. அதாவது சங்கத்தோட மெம்பர் எல்லாருமே மெம்பர் தான் சார். சங்கத்துக்கு யார் யாரெல்லாம் அங்கே படிக்கிறாங்களோ எல்லாரும் மெம்பர் தான். அது எப்படி நான் அந்த அட்ரஸ்லாம் வெளியே வராது, யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட்னு நான் ஒன்று வைப்பேன். நாங்கள் ஒவ்வொரு இதுவும் சர்டிஃபிகேட் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இது கொஸ்டின் பேப்பர்லாம் கொண்டாந்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஒரு ஒரு 75 கேள்வி இருக்கு, அந்த 75 கேள்விக்கு ஆன்சர் எழுதி 100 மார்க் அதுக்கு ஆகிடலாம். அதில் 50 மார்க் மேலே தான் பாஸ், 50 மார்க்கு கீழே எடுத்தோன்னா நம்ம சர்டிஃபிகேட் தரதில்லை. ஆனால் இப்போ இருக்கிற நிலைக்கு இங்கே இருக்கிறவங்க யாருமே 85 மார்க் கீழே எடுக்க மாட்டீங்க யாருமே, அது எனக்கு தெரியும். இது வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து அங்கே எழுத சொல்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துருவோம், நீங்கள் என்னுடைய புக்கில் அது ஆன்சர்லாம் புக்கில் அங்கங்கே இருக்கும். இப்பயே கொடுத்தாலும் 50 மார்க் நிச்சயமாக வாங்கலாம். 50 கேள்வி வந்து பழைய முறையை ஒட்டி இருக்கும், பழைய முறையை ஒட்டி ஜென்ரலான விஷயம் ஒரு 40 கேள்வி. மீதி இருக்கிற கேள்வி வந்து உயர்கணித சார ஜோதிட முறையை பற்றி இருக்கும், அது நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா என்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் அதுக்கு ஃபீஸ் வந்து நாங்கள் வந்து 900 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அதுக்கு இந்த மாநாட்டுக்கு உங்களுக்கு ஒரு சால்வை போடுறது, சர்டிஃபிகேட் தருது. அதுவும் இல்லாமல் எங்கள் சங்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உறுப்பினராகவும் ஆகிடுவீங்க. அதுதான் உறுப்பினர் சார். உறுப்பினர்னு ஒரு கட்டணம்லாம் வாங்குறதில்ல. அதேமாதிரி ஒரு 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 அசோசியேஷன்னா அதாவது ஒரு மாத சந்தா அது மாதிரிலாம் வாங்குறதில்ல. ஏன்னா இந்த துறையில் ஐயாவுக்கே தெரியும், இந்த துறையில் ஆரம்பத்தில் இருக்கிற இன்வால்மெண்ட்டு போக போக யாராருக்கும் வராது. முதல்ல ஒரு 15 பேர் 20 பேர் படிக்க வருவாங்க, கடைசியாக கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கே தெரியும் அதில் ஒரு 15 பேர் காணாமல் போயிடுவாங்க. 30 பேர் வராங்கன்னா 15 பேர் தான் நிற்பாங்க. 15 பேரில் மீண்டும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸில் வரும்போது 5 பேர் தான் நிற்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த பயன் கிடைக்காது. அதாவது என்ன கான்செப்ட்னா ஒரு அறிவாளியை உருவாக்குறதுக்கு சில நபர்கள் நமக்கு தேவை. ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் நல்ல விதைகள் என்பது ஒரு 10 தான் இருக்கும். ஆனால் அந்த 10 பேரை அந்த 90 பேர் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதான் உலகத்தோட தத்துவம். ஏன்னா ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தா நம்ம டெவலப் ஆக முடியாது. ஒரே ஒரு ஆளுக்கு போய் நம்ம சொல்லிக் கொடுத்து அவரை உயர்த்துதல் என்பது முடியாது. அதெல்லாம் குருகுல கல்வி. இன்னைக்கு ஸ்கூல் அப்படின்ற கான்செப்ட் வந்த பிறகு ஒரு குழுவாக ஒரு 20 பேர் ஒரு 100 பேர் படிக்கும் போது அதில் யார் அறிவாலையும் அவங்க டெவலப் ஆகிறாங்க. கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க படிச்சுட்டு அறிவு வளர்த்துட்டு வேற ஒரு துறைக்கு அங்கே போயிடுறாங்க. அந்த வகையில் நம்ம என்னென்னு பண்ணலாம்னா இந்த இதில் வந்து நாங்கள் ஒரு அசோசியேஷனுங்கிறது ஒரு சங்கம் செயலாளர் அப்படின்னு நாங்கள் போடுவோம். நாங்கள் ஆனால் போடுறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் மாத கருத்துக்கு ரெகுலராக வராங்களோ அவங்கள நாங்கள் செயலாளர் பொருளாளர் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட செயற்குழு உறுப்பினர்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்ட நாங்கள் எங்கள் இதில் இருக்காங்க. ஆனால் மெம்பர்ஷிப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இருக்காங்க. மெம்பர்ஷிப்னா என்ன? நீங்களும் மெம்பர்ஷிப்பு தான். யாரையும் மெம்பர்ஷிப்னு கட்டணம்லாம் வாங்கல. ஆனால் இதுக்குன்னு ஒரு தனியாக போட்டு அப்புறம் அதுக்கு ரிசிப்ட் கொடுத்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இங்கே முதல்ல இருக்கிற இன்வால்மெண்ட்டு யாருக்கும் கடைசியில் போக போக கொஞ்சம் கம்மியாகிட்டு வரும். இதில் யார் இப்போ இங்கே வந்து இருக்கணும் எல்லாரும் நான் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கோம்னு சொல்ல முடியாது. யார் ப்ரொஃபஷனலாக இருக்காங்களோ அவளை நம்ம டெவலப் பண்ணுறோம். அவங்களுக்கு திரும்ப திரும்ப பயிற்சிகளை நம்ம தருவோம் ஆக்சுவலாக. இதில் யாருன்னா இந்த ஏரியாவில் யாருனா கேட்டாலும் ஐயாவுடைய நம்பர் நான் சொல்லுவேன். ஒரு ஒரு 5 பேர் 6 பேர் என்னுடைய சார்பாக வரும்போது, சாரோட சார்பில் ஒரு 5 பேர் 6 பேர் வரும்போது ஒரு 3 மாதத்துக்கு ஒன் டைம் நம்ம இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். அதனால் வந்து இந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க, உறுப்பினர் தானே சொன்னீங்க சார். அந்த உறுப்பினர் அப்படிங்கிறத ரொம்ப அதை வந்து ஒரு இதுவாக வச்சுருக்கோம் சார்.
அதாவது இப்ப இந்த அசோசியேஷன் எங்க அசோசியேஷன்ல பதிவு பெற்ற இதுவெல்லாம் இல்லை. ஜென்ரலா யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. படிக்கிறாங்களா எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புவேன், யாரையும் கிளாஸுக்கு வாங்க கூட மாட்டேன். ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டா நமக்கு நேரம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எப்படி வருவாங்க? ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி காமிச்சிருவாரு? அதனால்தான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்ட ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்க தான் செய்யும். அந்த மாதிரி நீங்க தேடும் போது என்னென்ன ஒரு துறையில் இருக்கிற அப்டேட்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் உறுப்பினர் ஆகிற மாதிரி தான் சார். அந்த மாநாட்டுக்கெல்லாம் வந்து கலந்துக்குங்க, உங்கள் கருத்துக்களே நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து இந்த புத்தகத்தெல்லாம் இப்போ நான் வந்து இப்போ ரெண்டு நாள் பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அகம்புறம் அப்படிங்கிற விஷயத்தை. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பயிற்சி இல்லாமல் போயிட்டால் கொஞ்சம் தடையாக தான் ஆகும். அதுக்கு டெய்லி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகம்லாம் நான் சார்கிட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் போது கொடுப்பனையும் தசாபதிங்கிற புக்கு சார், கொடுப்பனையும் தசாபதிங்கிற புக்கு சார், அதுதான் சார். அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து கொடுப்பனையும் தசாபதிங்கிற புக்கு எல்லாருக்கும் அடிப்படை நூல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சார். திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அது தனியாக ஒரு புக்கு எழுதியிருக்கேன். தொழில் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னா தொழிலை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேன். மருத்துவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மருத்துவம் பற்றி எழுதியிருக்கேன். கல்வி அப்படின்னா கல்வியை பற்றி ஒரு புக்கு. இது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் அந்த மாநாடு நடத்துவோம் நாங்கள், அதில் ஒரு மலர் வெளியிடுவோம். இது வரைக்கும் நாங்கள் 7 மலர் வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து இப்போ நான் கடைசியாக 2 ஆண்டு போன வருஷம் மலரும் அதுக்கு முந்தின வருஷம் மலரும் நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கிள்லையும் ஒவ்வொரு மலர்லையும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆர்டிக்கிள் இருக்கும். இதில் இங்கே படித்த மாணவர்களுடைய லிஸ்ட்டை அதில் நாங்கள் போட்டுருவோம். யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்குறாங்களோ அவங்க பேர், ஊர், செல் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் நாங்கள் போட்டுருவோம். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யார் யாரெல்லாம் படிச்சுட்டு போகிறாங்களோ அதை வேறு இன்ஸ்டியூட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே படிச்சுட்டு வரக்கூட நிறைய பேருக்கு இப்போ இங்கே எங்கள் மாநாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 200 அட்ரஸ் வரும். 200 பேருக்கும் வேறு இன்ஸ்டியூட்லேருந்து லெட்டர் அனுப்புவாங்க, அங்கேயும் போய் படிக்கலாம் அவங்க, நம்ம வேணாம்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் வந்து இங்கே அந்த மலரில் வந்து எல்லா விஷயமும் இருக்கும் சார். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கூட்டு சிந்தனையாக இருந்தால் தான் ஒரு துறையை வளர்க்க முடியுங்கிறதால இந்த மலரில் வந்து ஆர்டிக்கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆர்டிக்கல் இருக்கும். இது வரைக்கும் 7 மலரில் கடைசி ஆண்டு மலரும் அதுக்கு முந்தின ஆண்டு மலர் தான் விற்பனைக்கு இருக்குது. அது முந்தின ஆண்டு மலர் கூட ரொம்ப கம்மியாக தான், ஒரு 20-25 தான் இருக்குது. சரின்னு ஒரு 5-6 கொண்டாந்து நினைக்கிறேன். அது வேணுன்றது நீங்கள் வாங்கிக்கலாம். அது 6வது ஆண்டு மலரும் 7வது ஆண்டு மலரும் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம் சார். புத்தகம் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 7-8 புக்கு இருக்கும். அது பஞ்சாங்கங்கிறது ஜென்ரலாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய மாணவர் ஒருத்தர், மாணவரும் சொல்ல முடியாது, அவர் என்னை விட கிட்டத்தட்ட என்னுடைய வயசு என்னவோ அது அப்படியே ரெண்டால் பிரிக்கலாம். அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கார், அதனால் இந்த ஜோதிட பாடம்னு. அது இந்த புக்கு தான் ஆகிட்டா ஒரு ஒரே ஒரு கோயம்புத்தூர் வந்து என்னுடைய மாணவர் தான், என்னுடைய மேட்ரு தான். அவர் வாயில சொல்லும் போது நல்லா இருக்கும். அதாவது ஒரே கருத்து தான், அந்த ஒரே கருத்து உதாரண ஜாதகத்தின் போது அவர் வேற ஒரு ஆங்கிள் புரியுற மாதிரி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் மொழி வளம்னு இருக்கு இல்லையா. ஒரே விஷயத்தை வேற மாதிரி, அதாவது நீங்க ராமாயணத்தை வால்மீகி எழுதின ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்தை அப்படியே தமிழில் மொழி பெயருங்க, கம்ப ராமாயணத்தை படிங்க. கம்ப ராமாயணம் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா கம்ப ராமாயணத்தில் கர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடை ஓட்டத்தை, அந்த கதையோட ஓட்டத்தை ரொம்ப அழகாக பிரமாதமாக புரிகிற மாதிரி அழகாக எழுதுவார். வால்மீகி நான் குறை சொல்ல வரல. அதே மாதிரி தான் இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவர் சொல்றதுக்கு மன்னிக்கும், ஏன்னா வயசுல பெரியவர். நான் இந்த புக்கில் அணிந்துரை எழுதும் போதே சொல்லுவேன், என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, இந்த புக்கில் அவருக்கு அணிந்துரை எழுதும் போது கடைசியாக சொல்லியிருக்கேன், திரு வி கே சாமி அவர்களை வாழ்த்த எமக்கு வயது இல்லை என்பதால் அவர் பாதம் பணிந்து ஆசிகளை வேண்டுகிறேன். 82 வயசு நெருக்கத்தில் இருக்காரு. எப்போ வந்தாலும் நான் நேராக கிளாஸ் எடுக்க கோயம்புத்தூருக்கு போவேன். போன உடனே ஒரு சாலை போட்டு சஷ்டாங்கமாக அவர் காலில் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் எடுப்பேன். என்ன சார் சிஷ்யர் அப்படிங்கிறதுலாம் இல்லை, குரு சிஷ்யர் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதாவது இந்த ஜென்மத்தில் நீங்கள் எங்கிட்ட படிக்கிறீங்கன்னா போன ஜென்மத்தில் நான் உங்கள் ஒவ்வொரு வீடாக வந்து படிச்சிருப்பேன். இதுதான் தத்துவம். இல்லை ஒரு விஷயத்தில் ஒருத்தர் அறிவாளியாக இருந்தால் இன்னொரு விஷயத்தில் படுமுட்டாளாக இருப்பாங்க. இதுதான் தத்துவம். அதனால் குரு சிஷ்யருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு சிஷ்யருங்கிறது ஒரு நட்பு வட்டாரம் மாதிரி. அது அந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் நட்பு வட்டாரமாக இருக்கும்போது நல்ல ஒரு நம்ம ஒரு நட்போட நல்லா முன்னேறலாம்.
அந்த வகையில் இந்த புக்கு நல்ல அற்புதமான புக்கு. இதில் வந்து அடிப்படை நிலையிலிருந்து அவர் எழுதியிருப்பார். அழகாக அந்த கணக்கெலாம் எப்படி வருது, ஏன்னா அந்த கணக்கு பற்றி என்னுடைய புக்கில் எதுவும் நான் போட்டிருக்க மாட்டேன். இதில் நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், ஆகலாம் 74 ரூபீஸ் தான் இது, வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த என்னுடைய சிஷியர் அப்படின்னு ஒன்னே உங்கள் சிஷியரா வேண்டான்வாங்க. இதில் என்ன விஷயம்னா, இவர் தன்னுடைய புக்கில் இவருடைய வயசில் பாதி தான் இருக்குது, இருந்தாலும் என்னுடைய குருவாயத்துக்கு பெரிய இது, அது பாக்கியம் இல்லையா. எப்போதுமே என்னங்க சார் ஏன் அப்படின்னா, இவர் இதே மாதிரி சார் மாதிரி ஒரு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய நபர்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டுருக்காரு. 40 வருடம் ஜோதிடத்தில் அனுபவம். இவர் தான் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வரார். ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர் தான் சிறப்பு விருந்தினராக நம்ம கூடுவோம். ரெண்டாவது, அவர் தான் இந்த மாநாட்டுக்கு அணிந்துரை கூட அவர் எழுதுவார். என்னுடைய புக்குக்கு அவர் அணிந்துரை எழுதுவார், அவர் புக்குக்கு நான் அணிந்துரை எழுதுவேன். அதாவது குரு சிஷ்யர் நட்பு என்பது இந்த காலம் இல்லை, அந்த காலத்திலிருந்தே. உதாரணத்து அகத்தியருக்கும் தொல்காப்பியருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் வந்து மிகப்பெரிய முனிவர், தொல்காப்பியர் அவருடைய மாணவர். இதில் தொல்காப்பியர் நல்ல பிரில்லியண்டாக இருந்தார். உடனே சக மாணவர்கள் என்ன பண்ணாங்க, அகத்தியர்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. தொல்காப்பியர் உங்களை விட்டுட்டு நிறையெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, அவர் குரு துரோகம் செய்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு தொல்காப்பியர் அப்படின்னு சொன்னார். தொல்காப்பியர் வந்தார், அகத்தியர் கேட்டார், அவர் எழுதுனதெல்லாம் காமிக்கிறார். எதனால் என்ன பண்ணார் அகத்தியர் சொன்னது, எண்ணெய், அதாவது அகத்தியரை முன்னேற்றத்துக்கு இந்த நூல் தான் பெரிய இதுவாக இருக்குன்ட்டு, அந்த தொல்காப்பியம் தான் தமிழுக்கு முதல் முதல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பெரிய அளவுக்கு தெரியல, யாரோ சொன்னதை நான் சொல்கிறேன், எந்தளவுக்கு உண்மை தெரியல. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த குரு சிஷ்ய நட்புங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது, அதுதான் இன்றைக்கு. இடையில வந்த காலகட்டத்தில் சில கமர்ஷியல் ரீதியில் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாது. இருந்தாலும் எல்லாரையும் அரவணிச்சுட்டு போனவங்க தான் நல்ல குரு. ஏன்னா ஜோதிடத்திலே சுபகிரகனா குரு தான் இருக்கிற கிரகத்தில், எல்லா கிரகத்தோட சுபகிரகம் குரு தான் சொல்றதால. அப்ப குருனா எல்லாத்துலயும் அடக்கம் ஆயிடுது, அன்பு. குருனா கடவுள்னு ஆயிடுது இல்ல. அந்த வகையில இந்த புக்கு தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம் சார். அவர் இமெயிலுக்கு உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிமிட் பண்ணிட்டேங்க அவரோட ஃபீஸு அப்படின்னா இம்மிடியட்டாக இமெயிலே பதில் வந்துடும், இல்லை டெலிஃபோனில் கூட தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஆஃபீஸ் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, அவங்க வீட்டுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் இமெயிலேயே நடந்துக்கலாம் ஒரே நேரத்தில். அது போக இன்றைக்கி நேற்றுக்கு இன்றைக்கு நடந்த ப்ரோக்ராம் சார் வந்து சிடியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதை பற்றி சார் நீங்களே சொல்லிருக்கலாம். அது சேல்ஸுக்கு எப்போ வரும் அப்புறம் இது வந்து 10-15 DVD வர போகுது. இது சாருக்கு முதல்ல ஒரு எடிட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இதை யூடியூப் வெப்சைட்ல போடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. காரணம், நீங்க வெப்சைட்ல யூடியூப்ல போய் கூகுள்ல சர்ச் போட்டீங்க அப்படின்னா கேபி அஸ்ட்ராலஜி லேர்னிங்னு கிளிக் பண்ணீங்கன்னா நார்த் இந்தியன் ஹிந்தியில வரப்போ நிறைய சைட்ஸ் வந்து அவங்க ஹிந்தியில சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்ல சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, ஒரு ப்ரோக்ராமுக்கு இல்லை. அது வீடியோ ப்ரோக்ராமாக நிறைய வருது, பட் எல்லாமே அரை மணி நேரம் chapter 1, lesson 2, lesson 3, lesson 3 பல லெசன்ஸ் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. தமிழில் வந்து நம்ம அதிகமாக இருக்கிறதும் முதல்ல டிவிடியாக இருக்கும் யூடியூப்புக்கு போகிறது நம்ம ப்ரோக்ராம். இது வந்து கண்டினியூஸாக எல்லா ப்ரோக்ராம் வர்றதுனால இது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது எப்படி எடிட் பண்ண போகிறோங்கிறது தெரியல, எடிட் பண்ணி சாரோட அனுமதியோட அப்புறம் யூடியூப்ல ஆ சார்
பேசிக்கிறதால நான் ரெஃபர் பண்ணி நாங்கள் டைட்டில் போடுறோம் சரி சார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.